வந்து சேர்ந்த புதிதில் சிஷ்யனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எந்த ஒரு முக்கியமான பணியை செய்தாலும் முதல் முயற்சியிலேயே அதில் முழுமையான வெற்றி அவனுக்கு கிடைப்பதில்லை. அதை குருநாதர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றாலும் சிஷ்யனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. எப்படி அந்த சிக்கலிலிருந்து மீள்வது என ஒவ்வொரு முறையும் கவலையோடுதான் பணிகளை ஆரம்பிப்பான். பதட்டம் பற்றி கொள்ளும், பதறினால் சிதறதானே செய்யும். ஒரு முறை கூட முதல் முயற்சியிலேயே வெற்றியை சுவைத்ததில்லை அவன். ஒரு சில நாட்கள் அவனை கவனித்து வந்த குரு ஒரு நாள் அவனை அழைத்து பேசினார். கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கும் கிளிகள் சீட்டை எடுக்க வெளியே வந்தாலும் அவை தன் சிறகை விரித்து பறக்க முயற்சிப்பதில்லை. மனிதர்களைப் போல நடந்துதான் வெளியே வருகின்றன. திரும்பவும் நடந்தே கூண்டுக்குள் செல்கின்றன. இது எதனால் என்று தெரியுமா என்று கேட்டார் குரு. ஓரிரு நொடிகளில் யோசித்து விட்டு, தெரியவில்லை குருவே என்றான் சிஷ்யன். குரு பேசலானார். சுதந்திரமாக பறந்து திரியும் கிளியை பிடித்தவுடன் முதலில் அதன் சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவார்கள். சிறகிழந்த கிளியானது அதை உணராமல் பறக்க முயற்சிக்கும். ஆனால் அதனால் இயலாது. தனக்கு இறகுகள் இல்லை என்று கிளிக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் பறக்க முயற்சிக்கும். ஒவ்வொரு முறையும் தோற்று போகும். கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சிஷ்யன். வெட்டப்பட்ட சிறகுகள் மறுபடியும் நாளடைவில் வளர்ந்துவிடும். கிளியால் அப்போது பறக்க முடியும். ஆனால் அது பறக்க முயற்சிப்பதில்லை. தான் ஒவ்வொரு முறையும் பறக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்த கிளி பிறகு தான் ஒவ்வொரு முறையும் பறக்க முயன்று அது பலிக்காததால் தனக்கு இப்போது பறக்கும் சக்தி இல்லை என்று அது தவறாக நம்பிக்கொள்ளும். சிறகை விரித்து பறக்கும் பழக்கத்தையே மறந்து போய்விடும். குருவின் வார்த்தைகளை கேட்க கேட்க கிளிக்கும் தனக்கும் இருக்கும் ஒற்றுமை என்ன என்பது அறிகுறியாக புரிந்தது சிஷ்யனுக்கு. முழுமையாக புரிய செய்தார் குரு. எத்தனை முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை தோல்வியடைகிறோம் என்பதும் முக்கியமல்ல. ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் என நம்புவதும் அதே நம்பிக்கையுடன் விடாமுயற்சியை தொடர்வதும் தான் முக்கியமாகும். இத்தனை தடவைகள் தோற்று போனோமே என்று கவலையை மனதுக்குள் கொண்டு சென்றால் அதனால் பதட்டமே ஏற்படும். அடுத்த முயற்சியும் தோல்வியாக முடியவே வாய்ப்புகள் அதிகமாகும். வெற்றியை சந்திக்க வாய்ப்பு இருந்தும் நம்பிக்கை இன்மையால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்றுப்போவோம் என்றார் குரு. அதன் பின்னர் தோல்விகளை பொருட்படுத்தும் பழக்கம் தொலைந்து போனது சிஷ்யனிடம். என்ன ஆச்சரியம், முதல் முயற்சிகளிலேயே வெற்றிகள் அவனை தேடி வந்தன. இதைதான் நீதிமொழிகள் 10:4 கூறுகிறது. வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.